இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தெழுதின சுவிசேஷம் 13 அதனுடைய 23 வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை அல்லது இருதயமாகிய நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வசனம். இந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. எப்படி இந்த வார்த்தை கிரியை செய்து, இந்த வார்த்தை கிரியை செய்து அவனை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுகிறது. இந்த வார்த்தை கிரியை செய்து அவனை கனி உள்ளவனாய் மாற்றி விடுகிறது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. சிலர் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறாங்க. இருதயத்துல வசனம் இருக்கிறது, நல்ல நலமாகி இருதயத்துல வசனம் இருக்குது. ஆனா சில வேளைகளிலே பிசாசு அதை என்ன செய்யறான் அப்படின்னா, கனி கொடுக்கப்படாதபடி தடை பண்ணி விடுகிறான். என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கையில வந்து அவன் ஒரு பொய்ய சொல்லி விடுவான். என்னன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ முன்னேற முடியாது, வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கை அழிஞ்சிட்டு, உன்னை உனக்கு யார் உதவி செய்வா, உனக்கு யார் ஆதரவு, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, உனக்கு யாருமே ஆதரவு கிடையாது, லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு பிசாஸ், லைஃப் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், உனக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லப்பான்றுவான். என்ன செய்ய போற, அவ்வளவுதான் இல்ல, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, வசனம் பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது, ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன். பொய் சொல்ல மாட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? பிசாசு சொல்லக்கூடிய பொய்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, பிசாசு வந்து சொன்ன பொய்யினால, பிசாசு வந்து சொன்ன அந்த வார்த்தையினால உங்க இருதயம் அலசடிப்படுதோ? அநேகருடைய இருதயம் அலசடிப்படுது. வேதத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்றார், அப்பா நீ போ, நீ போய் ராஜாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பலிபீடம் ஜாம்பெல்லாம் கொட்டி போகும், ராஜா கதரா திருக்க தரிசனம் சொல்லு. திருக்க தரிசி நேர கழுதல ஏறி வர்றான். அந்த மிருக கழுதிலே ஜனங்கள் ஏறி போகக்கூடிய கோவேரி கழுது, இதுல ஏறி வருகிறான். வந்து ராஜா குரதமா திருக்க தரிசனம் சொல்ற ராஜா சொல்றான், புட்டிங்கள அவனைங்கிற கை அப்படியே நிற்குது, ஒண்ணும் பண்ண முடியல, கை மரத்து போய் நிக்கிறது, பிற ஜோமனமும் கை தானாய் வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, அப்பா நீ ஒருத்தொண்டி பேசக்கூடாது, ஒருத்தொண்டி எதுவும் சொல்லக்கூடாது, நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு உடனே வந்துடும், நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு உடனே வந்துடும், எதுவும் பேசக்கூடாது. ரைட் ஆண்டவர் ரெண்டு போயிடுறாரு. தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. உரைச்சி திரும்பி வரும்போது வழியில ஒரு தீர்க்க தரிசி, வேற மாதிரி ஒரு தீர்க்க தரிசி அது சொல்ற, கத்தர் இப்பதான் என்கிட்ட பேசினாரு, என் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு சொல்ற, எல்லாம் கத்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, யார்ட்டையும் வேணா எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, வந்துடணும்னு சொல்லியிருக்கிறார். இல்ல கத்தர் என்கிட்ட பேசினாரு, கத்தர் என்கிட்ட பேசினார். பாருங்க, இவன் நேர போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வர்றான், ஒரு சிங்கம் அவனை அடித்து கொண்டு விடுகிறது. முடிஞ்சது, சிங்கம் அடித்து கொண்டு விடுகிறது. சில நேரங்களில் பிசாசு கத்தர் பேசுற மாதிரியே பேசுவான், அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுற மாதிரியே பேசுவான். வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நிலத்திலே ஒருத்தர் விதைக்கப்பட்டிருந்தால், வசனம் உள்ள இருந்தால் வித்தியாசத்தை அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடியலையா?
காரணம், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறவில்லை. வசனம் உள்ள இருந்தா போதுமா? வார்த்தை உள்ள இருந்தா போதுமா? இல்ல, அபிஷேகம் வேண்டும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டி கொடுக்கும். வார்த்தை வசனம் உள்ள இருந்தா வித்தியாசத்தை காட்டி கொடுக்காது. அபிஷேகம் இருந்தால் மட்டும் டினைட்டிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்த கிரு ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னா இது என்ன ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சு கொள்வார். என்ன ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுதுன்னு தெரிந்து கொள்வார். என்னது வந்து என்கிட்ட பேசுது? கத்தர் பேசுறாரா? கத்தர் பேசுற மாதிரி பிசாசு பேசி இந்த பள்ளத்துல தள்ள போறானா? தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ள முடியலையே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த அபிஷேகத்துல நிரப்பு ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவியான அபிஷேகம் எனக்குள்ள வரட்டு ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ள வரட்டு ஆண்டவரே, இந்த வல்லமையினால் நிரப்பு ஆண்டவரேன்னு கேளுங்க. கத்தர் உங்களை நிரப்புவார். நிரப்புனார்னா நீங்கள் பிசாசு பேசுகிறக்கும் தேவன் பேசுறதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு கொள்வீங்க. ஏன்னா பிசாசு தேவன் பேசுவதை போல பேசுவான். ஏன் தெரியுமா? அவன் பரலோகத்திலிருந்து பூமியில தள்ளப்பட்டவன். அவன் ஆராதனைக்கே படைக்கப்பட்ட ஒரு லூசி தெரிய லூசிபர் ஆராதனைக்கே படைக்கப்பட்ட தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதான் தேவன் அவனை தள்ளினான். அதனால அவன் உண்டாக்கப்பட்டது தேவ சாயல், கிட்டத்தட்ட தேவ தூதனுடைய சாயல் அவனுக்கு உண்டு. ஏன்னா அவன் தேவ தூதன், ஏஞ்சல், அவன் தேவ தூதன். அந்த தேவ தூதன் தான் பூமியில தள்ளப்பட்டான். அதனால அவனுக்கு தேவ தூதனுடைய சாயல் உண்டு. அதான் ஈஸியா அவன் ஜனங்களை வஞ்சித்து விடுகிறான். ஜனங்களை வஞ்சித்து விடுகிறான். கர்த்தர் பேசுற மாதிரி பேசி, ஆண்டவர் பேசுற மாதிரி பேசி வந்து வஞ்சித்து விடுகிறார். எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் பேசுறாரா பிசாசு பேசுறா? வேதத்துல இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? வேத வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடையாளம் நீங்கள் கண்டு கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பேசுவதற்கும் பிசாசு பேசுவதற்கும் நாங்கள் வித்தியாசத்தை கண்டு கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.